Welcome all. Isang cherry dancers. வணக்கம். என்னோட பெயர் சிலம்பரசி. நிஷான் ஸ்டடி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கு. ஸோ நாங்கள் வந்து ரஷ்யாவில் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்காக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அது எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வல்கோகிரேட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறம் கிர்கிஸ்தானில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஏஷியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ஜலாலாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதே மாதிரி அர்மீனியாவில் இருக்கிற காலேஜ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதில் இருக்கிற என்னென்ன காலேஜ்னு பார்த்தோன்னா செயின்ட் தெரேசா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எரிவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எரிவான் ஐவசத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நிறைய செலவாகும் நினச்சிட்ருப்பாங்க, அது கிடையாது. நிஷான் ஸ்டடி சர்வீசஸ் மூலமா ரஷ்யால குறைந்த செலவில் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பை தேடி தருகிறோம். வந்து குணவதி, நாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பர்கூர்ல இருந்து வரோம். எங்க பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப கனவு. எங்க பொண்ணோட கனவும் அதுதான், ரஷ்யாவில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில சேர்த்திருக்கோம். தேங்க்யூ நிஷான் ஸ்டடி சார். என் பேர் மோகனா, நான் கீர்த்திவாசனுடைய அம்மா. அவர் வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்றது எங்களுடைய கனவு. அதை ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணாரு. எதனால அப்படின்னா நீட்னால சொன்னாரு. பட் அதுக்கப்புறம் நிஷான் ஸ்டடி சென்டர் வந்து இங்க அவங்க கொடுத்த ஸ்லைட் ஷோ இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு டூ எம்பிபிஎஸ் இன் ரஷ்யா. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து போகிற பசங்களுக்கு ரஷ்யாவில் இந்தியன் ஃபுட் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும், கவலை வேண்டாம். ஏன்னா அங்கே வந்துட்டு எல்லா ஹாஸ்டல்ஸ்லேயும் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அண்ட் மெஸ்ஸும் இருக்குது. ஸோ நார்த் இந்தியன் ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும், சவுத் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம பசங்க இவ்வளோ தூரம் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த கவலை வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து டெக்னாலஜிஸ் கிடையாது, லெட்டர்ஸ் மூலமாக தான் வந்து எல்லாமே இன்டிமேட் பண்ணுவோம். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, ஸ்கைப்பு இப்படின்னு எல்லா டெக்னாலஜியும் வந்துச்சு. ஸோ நினச்ச டைமில் பேசிக்கலாம், நினச்ச டைமில் வந்து வீடியோ கால் பேசிக்கலாம். ரஷ்யாவில் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தனியாக கிளினிக் வைக்க முடியுமா இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக முடியும்.